என்ன விஷயம்னு கேட்டுக்கோ. இப்போ வேலைக்கு போற திடீர்னு அப்ரைசல் வந்து போடல ஒரு மாசம் அப்படின்னா கூட ஆர்சிபி தோக்கமோ எப்படி அந்த மன உளைச்சல்லாம் பழகிட்டோம்ல, அதனால சரி ஓகே இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் ஈசாலா கப் நம்மதேங்கிறது அதுதான், ஈசாலா அப்ரைசல்னா நெக்ஸ்ட் சாலா அப்ரைசல் நம்மது அந்த மாதிரி. அப்புறம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகல சரியா, அப்பனா ஈசாலா கல்யாணம் ஆகலன்னா நெக்ஸ்ட் சாலா கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி. அப்புறம் வேற ஏதாச்சும் பிசினஸ் எடுக்கிறோம் ப்ராஃபிட் வரல அப்படின்னா ஈசாலா ப்ராஃபிட் நம்மது இல்லைன்னா நெக்ஸ்ட் சாலா ப்ராஃபிட் நம்மது அந்த மாதிரி நாங்க மாறிக்கிட்டே இருப்போம். இதுல இந்த உமன்ஸ் டீம் மட்டும் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு எப்படி தெரியாம கப்படிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அந்த போர்டு போட்டுச்சு அவ்வளவு நல்லா அவங்க நல்லா விளையாண்டாங்க. இல்ல இல்ல அதுவே அது டீம் சிறப்பான டீம் தான், அவ்வளவு நல்ல டீம் எடுத்து வச்சிருந்தாங்க. இங்க பாரு அங்க அவ்வளவு நல்ல ஸ்பின்னர்லாம் இருந்தா பைனல் பரவாயில்ல உங்களுக்கு அது ஒரு கண்டென்டா இருக்கு. உமன்ஸ் கப்ல வந்து சிஎஸ்கே டீமே இல்லைன்னு சொல்லி சிஎஸ்கே கலைக்கலாம்ல. This is the spirit. பாத்தியா உமன்ஸ் டீம்ல வந்து நீங்க ஒண்ணும் பண்ணல, சிஎஸ்கே க்கு டீமே கிடையாது. மும்பை தோத்து போச்சு. ஹலோ ஃபர்ஸ்ட் சீசன் நாங்க தான் WPL வின்னர். இந்த சீசன் அடிச்சமா முடிஞ்சா எங்க கிட்ட தான் செமிஃபைனல் வந்தீங்க. உங்க அடிச்சு வெளிய அனுப்புறது யாரு? அடுத்த வருஷம் வருவாங்க. அடிச்சு வெளிய அனுப்பிடுவாங்க. பாசிபிள்ங்கறேன். ஏனா இன்னைக்கு தான்டா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நல்லது பண்றங்கிறது இன்னைக்கு அப்புறம் இதெல்லாம் உச்சக்கட்ட எகத்தாலடா. அது புறா ரெண்டு கப் கப் இல்ல கப் இல்ல ஆர்சிபிக்கு கப் இல்ல ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இந்த காமெடி லேட்டா தான் புரிஞ்சிருக்கு சரியா. எனக்கு இல்ல நான் ஜூஸ் பார்த்தேன்னா ஜூஸ் முழுகிட்டேன். அப்புறம் நான் ஜூஸ் மேல பாய போற வேற அது புறா கப் கொடுப்பாங்க இருப்பாங்க உண்மையாவே ரெண்டே கப் தான் இருந்துச்சு. வெளிய வரதே ஒரு சந்தோஷத்துக்கு தான்டா. ஆர்சிபி தோக்குறதுக்கோ என்ன இந்த அடி அடிக்கிறதுக்கு என்னடா நியாயம் எனக்கு புரியலடா. ஒரு ஃபேனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்களும் தான் சப்போர்ட் பண்றீங்க. உங்க டீம் ஜெயிக்குது சந்தோஷப்படுறீங்க அதோட போயிடுறீங்க. நாங்க வந்து பாக்குறோம் நீ ஆடினா தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சா தான் நீ ஆட முடியும். வேணும்டா இல்ல நாங்க என்னன்னா நாங்க பாக்குறோம் ஓகே அவனுக்கு தோக்குறானுங்க சரின்னு இருந்தாலும் நல்லது பண்ணி சப்போர்ட் பண்றோம். ஆனா அதுக்கு நீங்க இப்படி மன உளைச்சல் ஆக்கி சூசைட் அளவுக்காடா கூட்டிட்டு போய் கசக்கு வேணாம் அண்ணன் கொடுத்தா அப்படிப்பட்ட நீங்க குட்டிச்சிட்டு கொடுத்த கப் கேவலமா பேசுறியா? அப்ப உன் அம்மா ஒரு தாய் இல்லையா? உன் தங்கச்சி ஒரு உமன் அம்மானா தாய் தானா? கரெக்ட். அம்மா ஒரு பெண் இல்லையா? உன் தங்கச்சி ஒரு பெண்ணு அவங்க வீட்டுல பாப்பீங்க சோத்துல இவன செருப்பால் அடிங்க. இவன் எவன்கிட்ட ப்ரொபோஸ் நம்பர் எல்லாம் கேட்டா எந்த பிள்ளை இவங்க பேசாதீங்க பாத்தீங்களா? உமன்ஸ் இவன் மதிக்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸ்ல உமன்ஸ் மதிக்கிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் சொல்றேன் பாருங்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா ஆர்சிபி ஃபேன்கள் தான் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப லாயலா இருப்பாங்க. அப்ப ஆர்சிபி பசங்களை எங்கடா போறீங்க? நீங்க எப்படியோ போவாங்க ஆர்சிபி ஃபேன் கேர்ள்ஸ். நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மைக் இருக்கு கவலைப்படாத. பரவாயில்ல இருந்தாலும் இந்த மைக்ல போய் பதிவு அதுதான் சொல்றேன். இருக்க எல்லாத்தையும் பிடிங்கிருங்க, கப்ப பிடிங்கிருங்க, எங்ககிட்ட இருக்க பிள்ளைங்களை பிடிங்கிருங்க, எல்லாத்தையும் பிடிங்கிருங்க. நாங்க இப்படி மன வருத்தத்திலேயே வாழ்க்கை பூரா இருக்கோம். 10-6 ஒரு சிஸ்டர் 600 வித்து சாப்பாடு அப்புறம் இந்த கூட்டிட்டு போறது கமிஷன் ஏதோ வாங்கிடுவ போல. ரொம்ப பேத்துக்கு பேசுறேன் வேலைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட போறீங்க தங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுக்கமா காசு வாங்குறதெல்லாம் என்னமா பண்ணி தொலைங்க. ஆனா ஒழுக்கமா வந்து உருப்படியா யாருக்கு வந்தா கரெக்டா இருக்குமோ அதெல்லாம் பாருங்க. இந்த
கண்ட்ரியோட ஜிடிபி எப்படி இருக்கு, யாரு வந்தா நம்ம வந்து ஏதோ உருப்பிடுவோம், ஜிடிபி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்கு, வளர்ந்த நாடுகள்ல என்ன பண்றாங்க என்ன பண்ணல, நம்ம நாட்டுல எதை மிஸ் பண்றாங்க, சமத்துவம் எங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஏதோ பார்ட்டிக்கு போட்டுறாங்க, அதர்ஸுக்கு போட்டுறாங்க, கரெக்டா பார்த்து போடுங்க. அண்ணனுக்குள்ளேயும் ஒரு சமுத்திரக்கணி இருந்திருக்காரு. சமுத்திரக்கணி இல்லடா, ஓட்டு போடுங்கடான்னு சொன்னாங்க. நம்ம உருப்பிட்டாதான் கண்ட்ரி உருப்படும், அது என்ன தனியாவும் உருப்படும். பாக்குற 50 பேருக்கு நாங்க சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு எல்லாம் ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான், பாக்குற 50 பேருங்கிற இதெல்லாம் ரொம்ப நேஷனல் லெவல் ரீச் போயிட்டு. அதனாலதான் இப்ப நான் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, டெல்லியில இருக்க ஆடியன்ஸ் கிட்ட. டெல்லி டெல்லியில இருக்கு, அவங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? அது தெரியாது. தெரியும் எனக்கு. அடுத்து 200 ரூபாய் எங்க ஏரியா கிளம்புறேன், நீங்க உங்க ஏரியா கிளம்புங்க, கிளம்பி பிசினஸ் எல்லாரும் நல்லபடியா பண்ணுங்க. வந்ததுக்கு நான் ரவுண்ட் ஓடிட்டாவது போவேன்.